Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhilnadan, MCC nadathikittu vara mop up round counseling la vacancy list evlo irukku appdin release pannirukanga. Ipo vandha deemed universities ku nama paapom. Deemed universities ku already nama upload pannirukom, but still NRI and management quota nu thani thaniya segregate panni avanga release pannirukanga. So, ovvoru category liyum evlo seats irukku appdin nama paathukalam. NRI quota va portha varaikkum 35 lakh varaikkum oru varshathukku fees varadanal adu adhigamaana per vandu virumbaradilla. General management quota seats vandu pathinga na deemed university அவங்கவுங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறப்போ 18 லட்சத்துலேருந்து 25 லட்சம் 26 லட்சம் வரைக்கும்லாம் பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் மட்டும் போகிறதுங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, நார்த் இந்தியான்னு எல்லா இடத்துலையும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் சேரதானே விரும்புவாங்க. அதனால தான் இங்கே இருக்க வேகன்சி லிஸ்ட் பார்க்குறோம். இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரா சென்னையை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது, 13 சீட்டு என்ஆர்ஐ கோட்டாவில் இருக்குது. எஸ்ஆர்எம் சென்னையை பொறுத்த வரைக்கும் 56 சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, அண்ட் என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து 3 சீட் இருக்குது. சவிதா சென்னையை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் 8 தான் இருக்குது, அவ்வளவுதான், என்ஆர்ஐயில் இல்லை. விநாயகா மிஷன் சேலம் 25 சீட் இருக்கு, என்ஆர்ஐ கிடையாது. ஸ்ரீ சத்யசாய் காஞ்சிபுரம் 195 சீட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும், என்ஆர்ஐ சீட்டில் அங்கே இல்லை. செட்டிநாடு காஞ்சிபுரம் 59 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது, 9 சீட்டு நமக்கு என்ஆர்ஐ சீட் இருக்குது. ஏசிஎஸ் சென்னை 77 சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டும், 22 சீட்டு என்ஆர்ஐ சீட்டும் இருக்குது. ஸ்ரீ பாலாஜி சென்னை 45 சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட் அண்ட் 38 சீட்டு என்ஆர்ஐ சீட் இருக்குது. மீனாட்சி சென்னை 149 சீட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும், 38 சீட்டு என்ஆர்ஐக்கும் இருக்குது. இந்த என்ஆர்ஐ சீட்லாம் யாரும் போய் சேர மாட்டாங்க, அது திருப்பியும் 4th ரவுண்டில் இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போயிடும். என்ஆர்ஐ சீட்டாக போகாது, அது அப்படியே மேனேஜ்மெண்ட்டாக மாற்றி இப்போ இதுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஃபீஸாக கன்வெர்ட் பண்ணி அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கே கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் ரவுண்டில். ஓகே, பாரத் சென்னை 122 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது, அவ்வளோதான். வேல்ஸ் சென்னை 10 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும், 22 சீட்டு என்ஆர்ஐ கோட்டாலையும் இருக்குது. ஸ்ரீ லலிதாம்பிகையில் 17 சீட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லையும், 22 சீட்டு என்ஆர்ஐ கோட்டாலையும் இருக்குது. இந்த சீட்டெல்லாம் திருப்பியும் நமக்கு வந்து ஜென்ரல் சீட்டுக்கு தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரப்போகுது, பார்த்துக்குங்க. தென் டோட்டல் சீட்ஸு தமிழ்நாட்டில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் மாப் அப் ரவுண்டுக்கு 770 சீட் இருக்குது, என்ஆர்ஐக்கு 167 சீட் இருக்குது. டோட்டலாக 937 எம்பிபிஎஸ் சீட்டு மாப் அப் ரவுண்டில் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. சரி, ஃபீஸ் ஃபுல் ஃபீஸ் வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் புதுச்சேரி அப்படின்னு பார்க்கும்போது, விநாயகா மிஷன் காரைக்காலில் 36 மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது, என்ஆர்ஐ இல்லை. அறுபடை வீடு புதுச்சேரியில் 83 சீட் இருக்குது, என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் இல்லை. மகாத்மா காந்தி புதுச்சேரியில் 47 மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது, என்ஆர்ஐ சீட்ஸ் இல்லை. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா புதுச்சேரியில் 186 மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, 22 என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் இருக்குது, அதுவும் இங்கே வந்துடும் அடுத்த ரவுண்டுக்கு. ஸோ டோட்டலாக 352 மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும், 22 என்ஆர்ஐ சீட்ஸும் இருக்குது. ஆக மொத்தம் 374 சீட்டு உங்களுக்கு மாப் அப் ரவுண்டில் இருக்குது. இப்போது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வேக்கன்ட் சீட்ஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயும் வேக்கன்ட் சீட்ஸ் என்ஆர்ஐலையும் எவ்வளவு சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 770 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டு, வேக்கன்ட் சீட்டாக இருக்கக்கூடிய என்ஆர்ஐ சீட்டு 167. புதுச்சேரியில் 352 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டு, வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய என்ஆர்ஐ சீட்டு 22 சீட்டு. ஆக மொத்தம் தமிழ்நாடு புதுச்சேரியில் 1122 சீட்டு எம்பிபிஎஸ்க்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, என்ஆர்ஐக்கு 189 சீட் இருக்குது. டோட்டலாக 1311 சீட் இருக்குது. திஸ் இஸ் அஃபிஷியல் டேட்டா ரிலீஸ்ட் பை எம்சிசி. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், எய்ம்ஸ், மதுரை, இதெல்லாம் எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு காலியாக இருக்குங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். Thank you.